டுடே என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் x = 2.6 பயிற்சி 2.6 பார்ப்போமா கண்ணு. இதுல டோட்டலா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீரியஸ் தொடர்கள். சம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்டெடக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்னா என்ன, சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுங்கன்னு, அதாவது நம்பர்ஸா இருக்கும், அது கமா கொடுத்து போட்டிருக்கோம், அது கூட லாஸ்டா டாட்ஸ் கொடுத்து எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லையாக்கன் அதாவது நம்பர்ஸா இருக்கும், கமா கொடுத்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கும், அடுத்தது டாட்ஸ் கொடுத்து எக்ஸெட்ரான்னு இருக்கும். இதுதான் சீக்வன்ஸ், இதுதான் ப்ரகர்சன் அப்படின்னு நமக்கு தெரியலையாக்கன்னு தொடர் வரிசை அப்படின்னு நமக்கு தெரியலையா. ஓகே, இதுல வேற என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, இதெல்லாம் டேர்ம்ஸ். சோ டீன்னு நாம நேம் கொடுப்போம். அப்போ T1, இது T2, அடுத்து T3, அப்படி கமா எக்ஸெட்ரா அப்படின்னு நமக்கு தெரியலையாக்கா. ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3, அப்படியே எல்லாமே அதுக்கு நேமு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா. ஓகே, வேற என்ன தெரியும் அப்படின்னா, T1 தான் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது என்ன கேட்டால் T1 அப்படிங்கிறது தான் ஏ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு T1 சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்தது T2 அப்படிங்கிறது A+D அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஏ அப்படிங்கிறது 3, டி அப்படிங்கிறது 4, கடைசியாக பார்க்கும்போது ஆன்சர் 7 இல்லையாக்கா. அப்போ பாருங்கள் T2 7 வந்துருச்சா. ஓகேவா கண்ணு. அடுத்தது இந்த டி எப்படி 4 போட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணோம். ரெண்டாவது நம்பர் 7, ஃபர்ஸ்ட் நம்பர் 3, மைனஸ் பண்ணா 4. ஓகேவா. இப்போ டி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுவும் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இல்லையா கண்ணு. ஓகே, அடுத்தது வேற என்ன நமக்கு தெரியும், போன எக்ஸசைஸ்ல என்னென்ன படித்தோம், T1 T2 எல்லாம் தெரியும். டி கண்டுபிடிச்சு அப்படி T1 T2 T3 T3 அப்படிங்கிறதுனா A+2D. அப்போ ஏங்கிறது 3, இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம், டிங்கிறது 4. அப்போ பாருங்க 2 8, 8 3 11, மூணாவது டேர்ம் வந்துச்சாக்கன்னு இப்படி நமக்கு போட தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி T1 T2 T3 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எத்தனை டேர்ம் போனாலும் நமக்கு போட தெரியும் அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா. ஓகே, அப்போ TN அப்படிங்கிறது என்ன, அதையும் நாம் படிச்சிருக்கிறோம். எப்படி TN அப்படிங்கிறது A+N-1 × D அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லையாக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வருதோ அதில் 1 குறைவாக இங்க வரும் இல்லையாக்கா. நீங்க பாருங்க 3 வரும்போது இங்க 2 வருது, இங்க 2 வரும்போது இந்த டி பக்கத்துல 1 வருது. புரிஞ்சுங்களா, இங்க 1 வரும்போது இங்க டிஏ இல்ல, அப்ப டி பக்கத்துல 0. ஓகேவா. ஸோ nth டேர்ம் அப்படிங்கும்போது TN = A+N-1D அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டு n வேல்யூ என்ன கொடுத்தாலும் கண்டுபிடிப்போம் இல்லையாக்கண்ணே. இப்போ 25th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறேன். 25th டேர்ம் அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறேன். அதாவது 3 7 11 கண்டுபிடிவாயிட்டே போகும்போது 25th நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி போடுவீங்க, T25 A+N-1 என்னங்கிறது தான் 25, அதில் -1 × D. ஏங்கிறது 3 நமக்கு தெரியும், 25 - 1 என்ன கண்ணு 24, அடுத்து டிங்கிறது 4 தெரியும் இல்லையா. இப்போ 3+ இது ரெண்டை இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 96 கிடைக்கும், அது ரெண்டை ஆட் பண்ணால் 99 கிடைக்கும். அப்போ 25th நம்பர் 99. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எத்தனாவது நம்பர் கேட்டாலும் கண்டுபிடிப்போம். இதை பற்றி டீட்டெயில் நான் போன வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறேன். இது அதனோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துடுங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஓகே பாருங்க, சீரியஸ் தொடர், அதாவது நமக்கு என்ன தெரியும், சீக்வன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும், சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும் தெரியும், நம்பர்ஸா இருக்கும், கமா கொடுத்துருக்கும், டாட்ஸ் வச்சிருக்கோம், அப்படி இருந்தாவே சீக்வன்ஸ் தொடர் வரிசைன்னு தெரியும். ஓகேவா. ஆனா இப்போ சீரியஸ் அப்படின்னு ஒண்ணு, தொடர் அப்படிங்கும் போது அதுல இருந்து எவ்வளவு மாறுபடுகிறது இது அப்படின்னு பாக்கலாமா கண்ணே. ஓகே, அதே சீக்வன்ஸ் எழுதிக்கலாமா பாருங்க, 3, 7, 11, etc. இது சீக்வன்ஸ். இது என்ன கண்ணு, சீக்வன்ஸ் ஆர் ப்ரகர்சன், தொடர் வரிசை. இதை நான் அப்படியே ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க தெரியும், ரெண்டு கரோட்லக்கு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், அதே மாதிரி nth டேர்ம் எந்த நம்பர் கேட்டாலும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதெல்லாம் ஓகே. இதில் வரக்கூடிய நம்பரை எல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அது இது வரைக்கும் நம்ம பார்க்கல, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி ஆட் பண்ணுவீங்க,
3 plus 7 plus 11 plus அப்படி etc. இப்படி போட்டுட்டம்னா இந்த sequenceல இருந்து இப்படி plus பண்ணிட்டம்னாவே அதுதான் serious. புரிஞ்சுதாக்கண்ண sequenceல கமாவை எடுத்துட்டு plus போட்டுட்டம்னா அது serious. அப்போ seriousல என்ன பண்ணணும் அந்த sequenceல வர நம்பரையெல்லாம் add பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஆட் பண்ணோம்னா நீங்க எப்படி क्वेश्चन கேப்பீங்க? இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு ஒரு அடிஷன் சம் போட முடியுமா குட்டி அப்படின்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, மீன்ஸ் நம்பரை சொல்லுங்க, ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையாக்கண்ண? ஓகே, நான் சொல்றேன், ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கிடையாது, ஒரு 20 நம்பர் ஆட் பண்ணுங்க கண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? 20 நம்பரை சொல்லுங்க மீன்ஸ் நான் ஆட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? ஓகே, நான் சொல்றேன், 20 நம்பர் அப்படியே நம்பரா சொல்லல, ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஒரு ரிலேஷன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே 3 3 ஆட் ஆயிட்டு போகுங்கன்னு. 20 நம்பர் எப்படி இருக்கும்? 3 3 ஆட் ஆயிட்டு போகும். அது 20 நம்பர் இருக்குது, அதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப 1 ல ஆரம்பிக்கணுமா மிஸ் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்கண்ணா? இல்ல கண்ணு, 7 ல ஆரம்பிச்சா போதும் அப்படிங்கிறேன். ஸோ 7 ல ஆரம்பிக்கணும்னு சொல்றேன், அப்புறம் 3 3 ஆட் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? அதாவது 7 கூட 3 ஆட் ஆகுது, அது 10 ஆயிரும். அந்த 10 கூட 3 ஆட் ஆகுது, அடுத்து 13 ஆயிரும், அது கூட 3 ஆட் ஆகுது. இப்படி அடுத்தடுத்த நம்பர் போகுது. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி, இது 7, இது ஆட் பண்ணா 10, இது ஆட் பண்ணா 13, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 16, அப்படியே 20 வரைக்கும் போட்டு ஆட் பண்ணிடுவீங்க இல்லையா கண்ணு? ஸோ இப்போ நீங்க எங்கிட்ட என்னெல்லாம் கேட்டு வாங்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நம்பர் மிஸ் அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? 20 சொன்னேன். அடுத்து என்ன கேட்டீங்க? எப்படி எல்லாம் வந்து அந்த நம்பருக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நான் சொன்னேன். ஸோ நீங்க இல்லைனாலும் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 3 3 ஆட் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்கண்ணா. அப்புறம் என்ன கேட்டீங்க? 1 ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க. இல்ல கண்ணு, 7 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஏ. ஓகேவா? எத்தனை நம்பர் ஆட் பண்ணணும்னு கேட்டுட்டீங்க, அது என். ஓகேவா? அடுத்தது அந்த சீக்வன்ஸில் எப்படி எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்க. அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டீங்க இல்லையாக்கண்ண? அது 3. புரிஞ்சுதுங்களா? அப்போ அது டி. அப்போ ஒரு சீரியஸை, ஒரு சீக்வன்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணுக்கன்னு, ஏ வேணும், டி வேணும், என் வேணும். புரிஞ்சுங்களா? இப்போ லாஜிக்காக புரிஞ்சுச்சுங்களா? அவ்வளோதான். அப்போ ஆடுன்னா என்னெல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும், அது சீக்வன்ஸ் அப்படிங்கிறனால அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எத்தனை நம்பர், ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மூணு தெரிஞ்சாதான் பொதுவாக நம்மளால ஆட் பண்ணவே முடியும். அப்போ அதையே நம்ம சம்மாகவும் ஃபார்முலாவாகவும் படிக்க போகிறோம். அவ்வளோதாங்கண்ணு. ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாமா கண்ணு? ஓகே, டிஎன் அப்படின்னா என்ன கண்ணு? அந்த டேர்ம், என்த் டேர்ம், 25வது டேர்ம், 15வது டேர்ம், 8வது டேர்ம் அப்படிங்கும் போது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன். அதாவது T8, T15 அப்படி என்ன நம்பர் வேணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த டிஎன்கான ஃபார்முலாவை போட்டு இல்லையா கண்ணு? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? சம் பண்ணுறோம். ஸோ SN. புரிஞ்சுதுங்களா? சம் பண்ணுறதுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? SN. அந்த சம் பண்ண சொன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க, கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து தான் ஒவ்வொரு நம்பரா இப்படி உருவாக்கி தான் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் இல்லையாக்கண்ணா. அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளவு குயிக்கா ஆட் பண்ணலாம் பாருங்க. ஃபார்முலா என்ன? SN ஈக்குவல் டு N/2. அதாவது இங்க என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ, இந்த 20 சொன்னேன் இல்லையா, அதான் இங்க. அப்ப அதுல பாதி 20 ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஏ அப்படிங்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர், அதை 2 இன்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை 2 இன்ட் பண்ணிக்கணும், பிளஸ் எப்பவும் போல ஒரு N-1 × D. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான் ஃபார்முலா. அப்போ SN ஈக்குவல் டு N/2 × 2A பிளஸ் N-1 × D அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 20 நம்பருக்கான கூடுதல் கூட்டி எடுத்தக்கூடிய ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அந்த 20 நம்பருக்கான கூடுதல் என்ன வருதுன்னு பாத்திரலாமா கண்ணு? ஓகே, SN. அப்போ S20, 20 நம்பருக்கு எனக்கு கூடுதல் வேணும், அதுக்கு ஆட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? அப்போ S20 20/2. அடுத்தது 2 × AA என்ன கண்ணு? ஃபர்ஸ்ட் நம்பர் 7 பிளஸ் N-1, என்னங்கிறதே 20. அப்போ N-1 என்ன கண்ணு? 19. அடுத்து டிங்கிறது என்ன கண்ணு? டிஃபரன்ஸ் என்ன? 3 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, 20/2 10, 2 × 7 14 பிளஸ் 19 × 3 57. இது ரெண்டையும்
ஆட் பண்ணீங்க அப்படினா பாருங்க இந்த 10 போட்டுட்டேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா 71 கிடைக்குது இல்லையா அது 10 கூட இன்ட் ஆகும் போது 710 கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போ ஒரு 20 டம் ஆட் பண்றீங்க அப்படினா எப்படி 7 ல ஆரம்பிச்சு 33 ஆ இன்கிரீஸ் ஆக கூடிய ஒரு சீக்வன்ஸ நாம ஒரு 20 டம்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படினா என்ன கிடைக்கும்னா 710 710 கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டுக்கு இந்த சீரியஸ் அப்படிங்கக்கூடிய சப் டைட்டிலுக்கு இவ்வளோதாங்க இந்த மேட்ரு இதில் வரக்கூடிய இன்னும் குட்டி குட்டி ஆன்சர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க அதாவது இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஏ கொடுத்துட்டாங்க டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டலாம் இல்லையாங்கண்ணே இதில் ஏதாவது ஒன்று இல்லை கண்டிப்பாக வந்து என் மட்டும் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா என் கண்டுபிடிக்கிறாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்முலா இருக்குது இல்லையாங்கண்ணே அப்போ என் மட்டும் இல்லை அப்படிங்கும்போது என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டூ இன் பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சரி n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னக்கன்னு l மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 இதை யூஸ் பண்ணி n கண்டுபிடிச்சிக்கலாம் n கொடுக்கல அப்படின்னா நம்ம n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா sn கண்டுபிடிக்கலாம் அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்கன்னு லாஸ்ட் டேர்மில் இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு 1 பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா n கிடைச்சிடும் ஓகேவா இது ஒரு குட்டி ஃபார்முலா இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஆர் சீரியஸ் எப்படி நினச்சிக்கலாங்கன்னா இது சீக்வன்ஸ் அதாவது பாருங்க இது சீக்வன்ஸ் இது சீரியஸ் ரெண்டுமே சொல்லும் போது ஒரே மீனிங் தான் ஓகேவா பிளஸ் போட்டிருக்கோ அதை கமா போட்டிருக்கோம் அவ்வளவுதான் புரிஞ்சுதுங்களா அப்போ ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ஏ இருக்குது டி இருக்குது என் இருக்குது அப்படின்னா நம்ம எஸ்என் போட்டுடலாம் ஸோ மேபி வந்து எல் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்னா என்ன லாஸ்ட் டேர்மே கொடுத்துட்டாங்க இப்படி கண்டினியூ ஆகிட்டே போகும்போது லாஸ்ட்டாக ஒரு 215 அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கமா கொடுத்து லாஸ்ட்டாக வந்து 215 லாஸ்ட் டேர்மையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லை ஏன்னா நமக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எஸ்என் ஈக்குவல் டு ஏ என் பை டூ தான் கண்ணு அப்படியே என் பை டூ போட்டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்து லாஸ்ட் டேர்மும் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் மட்டும் போதும் இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக எஸ்என் ஈக்குவல் டு 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி இவ்வளவு பெரிய ஃபார்முலாவுக்கு பதிலாக எல் அப்படிங்கக்கூடிய லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படி போட்டால் போதும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அடுத்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆட் நம்பர்ஸாக இருந்ததுன்னா பாருங்கள் 1 + 3 + 5 + அப்படின்னு 1 ஸ்டார்ட் ஆகி இப்படி கண்டினியூவாக ஆட் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு என் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் ஓகேவா அப்போ என் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு என் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை ஸ்கொயர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஸோ சம் இதே மாதிரி வந்துருந்ததுன்னா ஆட் நம்பர்ஸாக மட்டுமே இருந்து 1 ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு n ஸ்கொயர்லயே பண்ணிக்கலாம் இதுல நீங்க ஏ எடுத்து டிஃபரெண்ட் டி எடுத்து n கண்டுபிடிச்சு sn கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணா அதனுடைய கூடுதல் என்னன்னு கேட்டானா n ஸ்கொயர் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படிங்க சம் ஆஃப் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு என்ன ஒரு ஃபார்முலா n ஸ்கொயர் ஒற்றை எண்கள் அதாவது மிகை எண்கள் ஒற்றை எண்களின் கூடுதல்னு கேட்டீங்கன்னா என் ஸ்கொயர்ட் ஓகேவா இப்போ என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சீக்வன்ஸ்னா என்ன சீரியஸ்னா என்ன அது எப்படி வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னெல்லாம் தேவை என் வேணும் டி வேணும் ஏ வேணும் இது மூணும் தேவை அதில் என் இல்லைன்னா என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என் கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எஸ்என் ஈக்குவாலிட்டி என் பை டூ இன்ட்டு 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் மேபி எல் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா SN equal to N by 2 into A plus L போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்தது ஒற்றைப்படை எண்களை ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஆடு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா N ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா போட்டாவே போதும் ஆட் ஆன என்ன கிடைக்குமோ அந்த ஆன்சர் கிடைச்சிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதாங்க சம் போலாமா ஃபர்ஸ்ட் சம் பாருங்கண்ணே ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஃபாலோயிங் பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 3, 7, 11, எக்ஸட்ரா அப் டு 40 டேர்ம்ஸ் என்ன கண்ணு கொடுத்துருக்குறாங்க சீக்வன்ஸாக கொடுத்துருக்குறாங்க 40 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு அதை ஆட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா கண்ணு ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் சீரியஸாக மாற்றிக்க போகிறோம் தொடர் வரிசையை தொடராக மாற்றிக்கலாம் அது என்ன பண்ணுவீங்க கமாவை எடுத்துட்டு ப்ளஸ் போடுறோம் அவ்வளோதான் பாருங்கள் 3 + 7 + 11 + எக்ஸட்ரா அப்படின்னு எழுதியாச்சு ஓகேவா ஓகே இதுலேருந்து இப்போ என்னெல்லாம்
நமக்கு வேணும் ஒரு கூடுதல் கண்டுபிடிக்கணும், அதாவது சம் பண்ணி சொல்லணும், ஒரு சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ் வந்து ஆட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும், ஏ வேணும், டி வேணும், என் வேணும், இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதாவது முதல் நம்பர் என்ன, எத்தனை நம்பரை ஆட் பண்ணணும், அந்த நம்பர்ஸ்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, எந்த வகையில் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேவா கண்ணா? ஓகே, அப்போ அதெல்லாம் எடுக்கலாமா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது சீக்வன்ஸ்ல சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ எடுத்தாச்சு. அடுத்து டி கண்டுபிடிக்கிறோம். டி இதுன்னா ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ ரெண்டாவது நம்பர் ஏழு, ஃபர்ஸ்ட் நம்பர் மூணு, மைனஸ் பண்ணியாச்சு, நாலு, டி கிடைச்சிச்சு. அடுத்து பாருங்க என்ன என்ன, 40 டேர்ம்ஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ்க்கு 40 டேர்ம்ஸ், அதுதான் என் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் எழுதியாச்சு. ஓகேவா? ஓகே, ஃபார்முலா என்ன, எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதில் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க எஸ் 40 ஈக்குவல் டு 40 பை 2 இன்ட்டு 2A, அப்போ 2 இன்ட்டு 3 பிளஸ் என் மைனஸ் 1, 40 மைனஸ் 1 டி 4. ஓகேவா கண்ணா? அடுத்து பாருங்க 40 பை 2 என்ன ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு, 2 இன்ட்டு 3 6 ஆயிடுச்சு, 40 மைனஸ் 1 39 இன்ட்டு 4. அடுத்து 20 அப்படியே போட்டுக்குங்க, 6 அப்படியே போட்டுக்குங்க, இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 156, இது ரெண்டு ஆட் பண்ணால் 162, அது கூட 20 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3240. அவ்வளோதான், 40 டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸில், 40 டேர்ம்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 3240 கிடைக்கும். அடுத்து செகண்ட் சம் பாருங்க, 102, 97, 92, அப்படியே எக்ஸெட்ரா அப் டு 27 டேர்ம்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா கண்ணா? இது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டு போல அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரே ஃபார்மேட் தான். ஓகே கண்ணா? எப்படி அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போனாலும் சரி, இல்லை டிக்ரீஸ் ஆகி குறைஞ்சிக்கிட்டே போனாலும் சரி, அந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, சீக்வன்ஸாக இருந்தால் மட்டும் போதும். சீக்வன்ஸாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கணும், டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டு ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரே அளவாக இருக்கணும். அப்புறம் எந்த டேர்ம் எண் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது எத்தனை எண்களை கூட்டணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதாங்க. நீங்க சீக்வன்ஸ் குறைவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கஷ்டமா இருக்குமோ, வேற ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஓகேவா? நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போடுவோமோ அதே தான் இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் நம்ம சீரியஸா மாத்திக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், கமாவை தூக்கிட்டு பிளஸ் போட்டு எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க ஏ என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ எழுதியாச்சு. அடுத்து டி கண்டுபிடிக்கிறோம், அதாவது ரெண்டாவது டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்றோம். எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்லாம் இல்லை கண்ணு. ஸோ 102 பெருசா இருக்குது, அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை கண்ணு. எப்பவும் போல இரண்டாவது நம்பர் இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணும், புரிஞ்சுங்களா? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணும், அந்த நம்பர் எது பெருசாகவும் இருக்கலாம் எது சின்னதாகவும் இருக்கலாம், புரிஞ்சுங்களா? அப்போ 97 மைனஸ் 100 மைனஸ் 5, டி என்னக்கண்ண, மைனஸ் 5. ஓகேவா? ஓகே, அடுத்து என் என்னக்கண்ணா, அவங்களே கொடுத்துக்கிறாங்க 27 டேர்ம்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த மூணுமே கிடைச்சிச்சா, ஃபார்முலா என்ன, எஸ் என் ஈக்குவல் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா கண்ணு? எஸ் 27 ஈக்குவல் டு 2700 பை டூ, டூ இன்ட்டு 102, ஏன்னா ஏ என்னக்கண்ணு 102 பிளஸ் 27 மைனஸ் 1 என் மைனஸ் 1, என் என்ன 27, அப்போ 27 மைனஸ் 1 டி என்ன மைனஸ் 5. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த நம்பர் வந்து டிவைட் பண்ண முடியாது, ஸோ அப்படியே எழுதியாச்சு. இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 204. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 27லேருந்து மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 26, அந்த 26 இன்ட்டு மைனஸ் 5 எனக்குன்னு மைனஸ் 130. ஓகேவா? ஓகே, அடுத்தது 204லேருந்து 130 போயிடுச்சு அப்படின்னா 74. இந்த நம்பர் அப்படியே போட்டுக்குங்க. ஸோ 27 பை 2 இன்ட்டு 74, இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 74 37 டைம்ஸ் இருக்கும். 74 வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 37 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்ப 27 into 37 equal to 999, அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்க, 6 பிளஸ் 13 பிளஸ் 20 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 97 அப்படின்னு சொல்லி அவங்களே சீரியஸாக கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து தொடராக ப்ளஸ் போட்டு தொடராக கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் இதில் இருந்தும் அதே தான் எடுக்க போகிறோம். ஏன்னு எடுக்க போகிறோம், ஏடிஎன், இது மூணு எடுக்க போகிறோம். ஓகேவா கண்ணா? ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் என் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 97 அப்படிங்கிறது என் எடுத்துக்க முடியுமா கண்ணா? முடியாது. எப்படி அப்படின்னா, என் அப்படிங்கிறது வந்து ஹவு மெனி டேர்ம்ஸ்க்குன்னு
புரிஞ்சுங்களா? அந்த அந்த அவங்க சொல்லக்கூடிய என் நம்பர் வந்து அந்த சீக்வன்ஸில் சீரீஸில் அந்த நம்பரே இருக்காது, புரிஞ்சுங்களா? நான் வந்து ஒரு 25வது டேர்ம், 25 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். 25 நம்பர் ஆட் பண்ணணும்னு சொல்கிறது, இந்த 25ங்கிற நம்பர் இந்த சீக்வன்ஸில் வருமா வராதா? வராது இல்லையா? நான் வந்து ஹவு மெனி டேர்ம்ஸு, எத்தனை உறுப்புகளை கூட்டுதல் அப்படிங்கி சொல்லக்கூடிய நம்பர் தான் இது. என்கிறது எத்தனை அப்படிங்கிறது ஹவு மெனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹவு மெனின்னு இருக்கணும். அப்போ 97 அப்படிங்கிறது அந்த சீரீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பர், புரிஞ்சுங்களா? அது 97 அப்படிங்கிறது அந்த சீரீஸ்ல வரக்கூடிய ஒரு நம்பர் தான். ஒழியோ இது 97வது டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. 97 நம்பர் இதுக்குள்ள இருக்குது இந்த சீக்வன்ஸ்ல அப்படின்னு சொல்ல முடியாது. வேணா 1+2+3+ எக்ஸெட்ரான்னு போய் 97 போட்டிருந்துச்சுன்னா வேணா கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ்ல 97 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ என் ஈக்வாலிட்டி 97 அப்படின்னு சொல்லலாம். பட் இப்படி இருக்கும்போது 6லேருந்து 13 போகுது, 13லேருந்து 20 போகுது, அப்படி எக்ஸெட்ரான்னு போய் 97 அப்படிங்கும்போது அது லாஸ்ட் டேர்ம் தானே ஒழியோ எத்தனை டேர்ம் அதுல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 97 அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஸோ எல் ஈக்குவல் டு 97, புரிஞ்சுங்களா? ஏதாவது எல் எது என் எதுன்னு டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? என்கிறதுனா ஹவு மெனி டேர்ம்ஸ், ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா ஹவு மெனி, ஓகேவா? ஓகே, அப்போ பாருங்க, இதில் இருந்து இந்த சீரீஸ் வந்து என்னால் எடுக்கலாம். ஏ 6 எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் நம்பரு, டி கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது நம்பர்லேருந்து, ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணியாச்சு, ஸோ 7 கிடச்சிச்சு. லாஸ்ட் நம்பர் எல் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டு ஃபைண்ட் என் அண்ட் எஸ்என். எஸ்என் கண்டுபிடிக்கனா கண்டிப்பாக என் வேணும் இல்லையா? ஸோ என் கண்டுபிடிக்கலாம். என்கான ஃபார்முலா எனக்கு எல் மைனஸ் a/d+1. ஸோ லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சுது, அதனால என் கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட் நம்பர் கொடுத்தால் மட்டும்தான் என் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஏ இருக்கு டி இருக்குது, லாஸ்ட் நம்பரும் கொடுக்கல, எத்தனை உறுப்புகள் எத்தனை டேர்ம்ஸ்னும் கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுங்களா? ஒன்னா எல் கொடுத்துருவாங்க, நம்ம என் கண்டுபிடிச்சு கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா என்னே கொடுத்துருவாங்க, ஓகேவா கண்ணு? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ என் ஈக்குவல் என்ன, எல் மைனஸ் ஏ 97 மைனஸ் 6 டிவைடட் பை டி என்ன 7 பிளஸ் 1, இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 91/7+1, அடுத்து 7 எல்சியம் எடுக்கிறீங்க, 91+7 டிவைடட் பை 7, இது ரெண்டு ஆட் பண்ணால் 98/7, 7 வந்து 98 வந்து 7 டிவைட் பண்ணால் 14 கிடைக்கும். அப்போ என் ஈக்குவல் என்ன, 14, புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் மொத்தமாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுங்கன்னா 6 ஆரம்பிச்சு 6, 13, 20 அப்படின்னு 7 ஆட் ஆகிட்டு போகுது. எப்படி சொல்கிறேன், இந்த டி வச்சு சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? 7 ஆட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு சீக்வன்ஸில் 97 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 17 நம்பர் இருக்கும், 14 டேர்ம்ஸ் இருக்கும், புரிஞ்சா? 14 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா தான் 6 ஆரம்பிச்சு 7 அதிகமாயிட்டே போய் 97 நிற்கிது அப்படின்னா அந்த சீரீஸ்க்குள்ள 14 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ எஸ்என் கண்டுபிடிக்கலாமா? அந்த 14 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணலாமா? பாருங்க, எஸ்என் ஈக்குவல் டு n/2 (2a+n-1)(d). இதில் எல்லா வேல்யூவுமே நான் தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ் 14 ஈக்குவல் டு 14/2 2 (6+14-1)(7). இது ரெண்டையும் இன்ட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்குது, இதை டிவைட் பண்ணால் 7, இது வந்து 13, 14-1 13, 13 × 7 (91), ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 103, அதை 7 இன்ட் பண்ணிங்க அப்படின்னா 721, ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இது வந்து எனக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் தெரியும், இந்த ஒரு ஃபார்முலா தான் தெரியும் அப்படிங்கும் போது எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் கண்டினியூவாக போட்டலாங்கன்னு என் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா போதும். இன்னொரு சார்ட்டாக சொல்லலையா, அதாவது எல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, எஸ்என் ஈக்குவல் டு n/2 (a+l). ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஏ வருமா டி வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணி போடலாம், அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இல்ல எனக்கு அந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னா எல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதாவது பாருங்க இது வரைக்கும் என் கண்டுபிடிச்சது 14 வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா s14 = அதாவது இங்க பாருங்க இங்க வரும் s14 = 14/2 (6+97) ஃபர்ஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு ஆட் பண்ணா போதும், புரிஞ்சுங்களா? அப்போ இதை டேட் பண்ணா 7, இதை ஆட் பண்ணீங்கன்னா 107, 103, இது ரெண்டு இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 721, அதே ஆன்சர் தான், புரிஞ்சுங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால், எல் கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியாது, எனக்கு எப்பவும் போல இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியும்னா தாராளமாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம் பாருங்க, ஓகேவா? அதே ஆன்சர் தான் கிடைக்கும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க, புரிஞ்சுதுங்களா?
ரெண்டு மெத்தட்லையும் போட்டுறாதீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 14க்கு அப்புறம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு என் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா இந்த எஸ்என் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா இந்த எஸ்என் யூஸ் பண்ணுங்க. அடுத்த சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கண்ணே, எங்கிட்ட புக்கு இப்போதைக்கு இல்லை, நான் ஊர்ல இருக்கேன். ஸோ சம் படிக்கிற அப்படியே பார்த்துக்கங்க. ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் பிகினிங் வித் ஃபைவ் வில் சம் டு 480? அதாவது தமிழ் எப்படி படிச்சிடும் பாருங்க, ஐந்திலிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு. ஸோ ஒற்றை எண்கள் ஆட் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து கன்சிக்யூட்டிவ், அப்போ என்ன கண்ணு, ஒற்றை எண்களில் வந்து கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்த நம்பர்ஸு, ஆட் நம்பர்ஸில் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸு. அடுத்தது பிகினிங் வித் ஃபைவ், ஸோ 5, 7, 9, 11 அப்படின்னு சீக்வன்ஸு. ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் சம் டு 480. ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணால் 480 சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்என்ஏ கொடுத்துட்டாங்க, என்னென்னு 480 புரிஞ்சுங்களா. இதனுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா 480 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, ஸோ என் தான் கேட்கறாங்க புரிஞ்சுங்களா. எத்தனை டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல ஆட் இன்டீஜர் 5ல ஸ்டார்ட் ஆகி போகுது, அது கண்டினியூவா எல்லாமே ஆட் இன்டீஜர்ஸா ஒற்றை எண்கள் தான், 5ல ஸ்டார்ட் ஆகணும். அதுல கூடுதல் பார்த்தீங்கன்னா 480 அப்படின்னா அதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம சீக்வன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. 5, 7, 9, 11, 13 போட்டுட்டோம். ஸோ அதை சீரியஸாக மாற்றி எழுதிக்கலாம். 5+7+9+11+ எக்ஸட்ரான்னு எழுதியாச்சு. இதுல இருந்து என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிச்சு, டி வந்து இதுல இருந்து செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணி டி கிடைச்சிச்சு. 2 ஃபைண்ட் என், என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன கண்ணு தெரியும், அதாவது எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அது எப்போ எல் கொடுத்திருந்தால்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்ணு வேணும், எல் வேணும். எல் இருந்தால்தான் எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 போட முடியும். ஓகேவா? ஓகே, பட் இங்கே எல்லே இல்லை. ஸோ எஸ்என் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி போட முடியும்னு பார்க்கலாமா? ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எஸ்என் ஈக்குவாலிட்டி என் பை 2 இன்ட்டு 2a+n-1 என்று டீன் தெரியும். இது கன்ஃபார்மா மெமரிடா வச்சுக்கங்க, இந்த மிஸ்டேக் இல்லாம. ஓகேவா? இந்த ஃபார்ம்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது இதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணீங்கன்னா இல்லாத டேர்ம்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு எஸ்என் கொடுத்துருக்காங்க 480, என் தான் தெரியாது. ஸோ அது என்னவே இருக்கட்டும், ஏ தெரியும், ஸோ 2 × 5, இந்த எண்ணும் தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும், டி தெரியும் 2 அப்படின்னு. ஓகேவா? அடுத்து பாருங்க, என் பை 2 அப்படியே இருக்கட்டும், இது ரெண்டு இன்ட்டு பண்ணா 10, இந்த என் இந்த 2 உள்ள இன்ட்டு பண்ணினா 2n-2, அதுக்கப்புறம் இது 10-2 என்ன கண்ணாயிரு 8 ஆயிடும். ஸோ 2n+8. ஓகேவா? அப்போ என் பை 2 × 2n+8 ஆயிடுச்சு. அடுத்தது இந்த n+2 உள்ள போகுது, ஸோ n × 2n/2 ஆயிடுச்சுக்கண்ண, பிளஸ் இந்த n/2 மறுபடியும் 8 கூட இன்ட் ஆகுது, ஸோ n/2 × 8. அடுத்தது கேன்சல் ஆகுமான்னு பார்க்காம பாருங்க, இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ இங்கே என் ஸ்கொயர் மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த 2 இந்த 8 கேன்சல் ஆகிட்டு 4 வரும், 4n. ஸோ n² + 4n. ஓகேவா? இந்த சைடு 480 அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் பாருங்க, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு இல்லையா. கண்ணு இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா n கிடைச்சிரும். 480 = n² + 4n இருக்குது. ஸோ 480 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 0 = n² + 4n - 480 ஆயிடுச்சு. அடுத்து 0 = திஸ்னாலும் திஸ் = 0னாலும் ஒன்று தான் இல்லையா. இந்த ஈக்குவேஷன் = 0 போட்டாச்சு. அடுத்து இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும், அதாவது எப்படி இருக்கணும், மல்டிப்ளை பண்ணோம் ரெண்டு நம்பரை, மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும், அதே அது மைனஸோட சேர்த்து இந்த நம்பர் வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். ஓகேவா? அதுக்கான நம்பர்ஸ் என்ன கண்ணு, 24 20 பாருங்க. 24 ஒன்று ஒரு நம்பருக்குன்னு, இன்னொன்று வந்து -20 போட்டுக்கலாம். இது ரெண்டும் இன்ட்டு பண்ணிக்கிட்டால் -4 480 கிடைக்குது. அதே மாதிரி 24 கூட -20 ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா +4 கிடைக்கும். ஓகேவா? ஓகே பாருங்க, அப்போ n² + 24n - 20n, அதாவது இந்த 4n-ஐ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், இந்த 4n-ஐ 24n - 20n அப்படின்னு சொல்லலாம். ஏன் 24n - 20n என்னங்க வரும், 4n தான் வரும். ஸோ அந்த நம்பரை இப்படி பிரிச்சு எழுதியாச்சு, இந்த நம்பர் அப்படியே போட்டாச்சு, =0. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்ல பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது, n காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணி எடுத்துட்டீங்க, இங்கே n² ஒரு n போக உள்ள ஒரு n, பிளஸ் 24n போக +24 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனாக இருக்குன்னா -20 காமனாக இருக்குது. ஸோ -20 வெளியெடுக்கிறீங்க, -20 போக இங்க n உள்ள கிடைக்கும், இந்த மைனஸ் போயிடுச்சு, இதில் 20 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 24 கிடைக்கும். ஓகேவா?
அது ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து பாருங்க, இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட்டும் காமனாக இருக்குது இந்த ரெண்டு டேர்மில். ஸோ அந்த ப்ராக்கெட் அப்படியே வெளியெடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டேர்முக்கு என் மட்டும் வரும், இந்த ப்ராக்கெட் போக இந்த டேர்மில் -20 கிடைக்கும். ஓகேவா, இது ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது ஏபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒன்னா ஏ ஜீரோவா இருக்கும் ஆர் பி ஜீரோவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. கண்ணா ஏதாவது ஒன்னு ஜீரோவா இருந்தாவே ரெண்டை இன்ட்டு பண்ணும்போது ஜீரோ அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டை இன்ட்டு பண்ணும்போது ஜீரோ அப்படின்னா ஒன்னு இது ஜீரோவா இருக்கும் ஆர் இது ஜீரோவா இருக்கலாம். ஓகேவா, அப்போ என் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என் ஈக்குவல் டு இந்த சைடு பார்க்கும்போது -24. என் -20 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என் ஈக்குவல் டு 20. இப்போ எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்குது. எப்பவுமே வந்து ஹவு மெனி நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல மைனஸ்ல சொல்ல முடியாது. -5 சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. -2 பென் கொடுங்க, -10 நோட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடையில் கேட்க முடியாது. ஸோ மைனஸ் யூஸ் பண்ணி ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மைனஸ்ல சொல்ல முடியாது. ஓகே வைக்கண்ண, அப்போ என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் cannot be negative. Number of consecutive odd integers beginning with 5 will sum to 480 is 20. அப்ப இது எடுத்துக்க முடியாது, இதுதான் கரெக்ட். ஓகேவா, பாருங்க உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பொழுதும் மிக எண், எனவே 5 to 20 தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். 20 தொடர்ச்சியான, புரிஞ்சுங்களா, 20 தான் ஆன்சர். அடுத்த தேர்ட் சம் பாருங்க, கொஸ்டின் அப்படியே படிக்கிறேன் கவனிச்சுக்கங்க, புக் இருந்தா பாத்துக்கங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் என் ஏபி ஹூஸ் nth டேர்ம் இஸ் 4n-3. என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து 28 டேர்ம்ஸ் சம் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சீக்வன்ஸுக்கு nth டேர்ம் கொடுத்துக்கிறாங்க, என்னன்னா 4n-3, அதாவது nth டேர்ம் அப்படிங்கிறது tn, அதாவது t5 t6 அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது அதுல tn அந்த நம்பர் கொடுத்துக்கிறாங்க, என்னது 4n-1-3 அப்படின்ட்டு. இதை யூஸ் பண்ணி 28 நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஆட் பண்ணி S28 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, அப்படியே சம் தமிழ்ல பாருங்க. ஒரு மூணாவது கணக்கு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு 24n-3 எனில் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு 4n-3, என்னாவது உறுப்பை கொடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன 4n-3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. முதல் 28 அப்படின்னா 1 to 28 நம்பர் வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி S28 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கான ஆன்சர் பாருங்க, சொல்யூஷன் தீர்வு என்ன கொடுத்துக்கிறாங்க, nth டேர்ம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ nth ஈக்குவல் டு 4n-3 எழுதிக்கிட்டேன். என்ன கண்டுபிடிக்க போறோம், 2 find S28 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஓகே S28 அப்படின்னாவே SN. ஸோ N வரத்துல என்ன கண்டிருக்குது 28, அப்ப N28 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், புரிஞ்சுங்களா. S28 அப்படிங்கிறது SN தான், அந்த இடத்துல SN N வரத்துல என்ன இருக்குதோ அந்த நம்பர் தான் N வேல்யூ, புரிஞ்சுங்களா. அப்ப N வேல்யூ கிடைச்சிச்சு, nth டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஓகே, அப்போ டிஎன் ஈக்குவல் டு 4n-3 அப்படின்னா T1 என்ன T2 என்ன லைனாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிடலாம், அந்த சீக்வன்ஸ் வரக்கூடிய டேர்ம்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, அப்போ T1 ஈக்குவல் டு என்ன இடத்துல போடுவீங்க, 1 போடுவீங்க, 4 into 1-3, 4 into 1 4 தான், 4-3 1. அடுத்தது T2 4 into 2-3, 4 into 2 என்ன கண்ணு 8 8-3 5. அடுத்தது T3 4 into 3-3, 4 3 12, 12-3 9, அப்படியே எக்ஸெட்ரா. ஓகேவா, இப்போ T1 T2 T3 மூணு டேர்ம் தெரிஞ்சிருச்சு. மூணு டேர்ம் தெரிஞ்சுன்னா அடுத்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஏ கண்டுபிடிக்கலாம், டி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, பாருங்க ஏ அப்படிங்கிறது T1 அப்படிங்கிறது 1 தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, T1 தான் ஏ. அடுத்து டி கண்டுபிடிச்சிக்கலாமா, டி என்ன கண்ணு T2-T1, ஸோ 5-1 4. இல்லைன்னா இன்னொன்றும் கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம், காமன் டிஃபரன்ஸ் கரெக்டாக வருதானே. ஸோ T3-T2 9-5, அது 4 வருது. ஓகேவா, அப்போ டி கண்டுபிடிச்சாச்சு, T1 ஏ கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் 1 அப்படின்னு. ஓகேவா, என் வந்து 28 தெரிஞ்சது, பாருங்க எஸ் கண்டுபிடிக்கலாமா, S28 ஈக்குவல் டு 28/2 இன்ட்டு 2a என்ன கண்ணு 1 + 28-n-1, அப்போ 28-1 இன்ட்டு டி என்ன கண்ணு 4. ஓகேவா, அடுத்து பாருங்க 28 2 டைட் பண்ணால் 14 கிடைச்சிச்சு, 2 into 1 2 ஆயிடுச்சு. அடுத்து 27 into 4 அப்படியே இருக்குது, அதாவது 28 1-1 27 போட்டோம் இல்லையா, அந்த அப்படி இருக்குது. அடுத்து இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 108 108 + 2 110, 110 into 14 எனக்கு 1540. அப்போ S28 ஈக்குவல் எனக்கு 1540. ஓகேவா,
சோ இந்த மாடல்ல nth டேர்ம் கொடுத்தா கூட அத tn எடுத்துக்கிட்டு t1 t2 t3 கண்டுபிடிச்சிருவோம். t1 t2 t2 இருந்து மைனஸ் பண்ணி d கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க என்ன நம்பர் கேக்குறாங்களோ அதாவது s28 ஆ s48 ஆ அப்படிங்கும் போது அந்த நம்பர் 28 48 வருது, அந்த நம்பர் தான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதாங்கன்னு ஏ டிஎன் இருந்தா சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா, அதாவது சம் ஆஃப் தி சீக்வன்ஸ். ஓகே, நான் சம் பண்ணி போட முடியும். என்னன்னா வந்து ஏடிஎன் மூணுமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸை உருவாக்க முடியும், அதில் அதை சம் பண்ணி ஆன்சர் போட முடியும். ஓகே, அடுத்து ஃபோர்த்து சம் பார்க்கலாமா? ஃபோர்த்து சம் பண்ணி படிக்கிறேன் பாருங்க. த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ் ஆஃப் எ சர்டைன் சீரியஸ் இஸ் கிவன் ஆஸ் 2n² மைனஸ் 3n ஸோ தட் த சீரியஸ் இஸ் என் ஏபி. என்னங்கன்னு கொடுத்துக்கிறாங்க, சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அதாவது என் டேர்ம்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சீரியஸ் என் டேர்ம்ஸ்க்குன்னு வந்து நம்பர் கொடுக்கல. அந்த சீரியஸில் அதாவது சீரியஸ் இஸ் கிவன் 2n² மைனஸ் 3n, அந்த சம் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் கொடுத்துக்கிறாங்க. என்னென்னா 2n² மைனஸ் 3n அப்படின்ட்டு. அடுத்து என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இது வந்து சீரியஸ் வந்து ஏபி தானா அரித்மெட்டிக் ப்ரொகஷன் தானா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஏபினா என்ன கண்டிஷன் இருக்கணும், காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். காமன் டிஃபரன்ஸ் அதாவது t2 மைனஸ் t1 t3 மைனஸ் t2 ஒரே நம்பராக இருந்தால்தான் அது ஏபி. ஏபி எனக்கு எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரே அளவாக இருக்கணும். ஓகேவா, அந்த ஏபி அந்த கண்டிஷன் இருக்கான்னு சொல்லணும். அப்படியே சம் தமிழில் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² மைனஸ் 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நிறுவுக. n உறுப்புகளின் கூடுதல் அதாவது n உறுப்புகளை போட்டு அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ எஸ் என் கண்டுபிடிச்சாச்சு, அது என்ன அப்படின்னா 2n² மைனஸ் 3n. அப்படி இருக்கும்போது அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே வேகனே, ஓகே சொல்யூஷன் தீர்வு பாருங்க. கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு எஸ் என் அதாவது என் உறுப்புகளின் கூடுதல் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் என்ன பண்ண எஸ் என் தான் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க 2n² மைனஸ் 3n. ஸோ இதில் வந்து S1 S2 கண்டுபிடிக்க போகிறோம். S1 SN கொடுத்து தெரிஞ்சதுனாவே TN தெரிஞ்சுனா அப்படி T1 T2 கண்டுபிடிக்குமோ அது மாதிரி SN தெரிஞ்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், S1 S2 தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையாக்கண்ணே. ஓகே, அப்போ S1 அப்படிங்கும் போது என் ஒன்று ஒன் போட்டு பாருங்கள். ஸோ 2 × 1² 1² 1 தான், அப்போ 2 × 1 2 தான், 2 − 3 × 1 − 3. ஸோ 2 − 3 எனக்கு ஒரு −1 கிடைக்கும். ஸோ அந்த −1 அப்படிங்கிறது ஏ, அதுதான் T1 புரிஞ்சுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட்டு டேர்ம் கிடச்சிருச்சு, ஏ கிடச்சிச்சு. அடுத்தது S2 கண்டுபிடிச்சி பார்க்கலாம், அது கிடைக்குதானே. ஓகேவா, S2 அப்படிங்கிறது எனக்கு 2 × 2² ஏன்னா 2 என்ன ஒருத்தர 2 போட்டுருக்கோம், 2² 2² 4 4 × 2 எனக்கு 8. ஓகேவா, 8 மைனஸ் 3 × 2 அப்போ 6, 3 × 6 அப்போ 8 − 2 6 என்ன கண்ணு 8 − 6 2 ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ S2 வந்து எனக்கு ரெண்டு நம்பர் ஆட் பண்றது அதாவது S25 அப்படிங்கிறது 25 நம்பரை ஆட் பண்ணிட்டே வர்றது இல்லையா. ஃபர்ஸ்ட்ல இருந்து 25 நம்பர் ஆட் பண்ணா இது வந்து S25. அப்போ S2 அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் ஆட் பண்றது அதாவது T1 T2 ஆட் பண்ணீங்கன்னா அது S2 இல்லையா, ரெண்டு நம்பர் அதாவது N என்ன ரெண்டு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா ரெண்டு டேர்ம்ஸ் ஆட் பண்ணா S2. S3 அப்படிங்கிறது 3 டேர்ம்ஸ் ஆட் பண்றது, S5 அப்படிங்கிறது 5 டேர்ம்ஸ் ஆட் பண்றது, புரிஞ்சுதுங்களா. ஓகேவா, அப்ப அந்த 2ங்கிறது என்ன கண்ணு ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணது T1 + T2 = 2. ஓகேவா கண்ணு, T1 என்ன கண்டுபிடிச்சிங்க −1 கண்டுபிடிச்சிங்க, சசி பண்ணிக்கலாமா. இதுல இருந்து T2 கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க, இங்க 2 இருக்குது இங்க −1 இருக்குது, இந்த பக்கம்னா +1 ஆயிடுச்சு. ஓகேவா கண்ணு, அப்போ இது 3, அப்போ T2 = 3. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிச்சு செகண்ட் டேர்ம் கிடைச்சிச்சு, புரிஞ்சுதுங்களா. ஓகே, எதுக்கு நம்ம இன்னொரு டேர்மும் கண்டுபிடிச்சிடலாம், S3 கண்டுபிடிக்கலாம் பாருங்க. S3 = 2 × 3² மைனஸ் 3 × 3. 3² எனக்கு என்ன 9, 9 × 2 = 18. அதே மாதிரி இங்கே 3 × 3 = 9, அப்போ 18 − 3 எனக்கு என்ன 9 கிடைக்கும். S3 அப்படிங்கிறது எனக்கு என்ன T1 T2 T3 மூணையும் ஆட் பண்ணாதான் S3 இல்லையா. ஸோ அந்த 3 = 3 ஆட் பண்ணால் 9 போட்டுக்கலாமா. T1 என்ன கண்டுபிடிச்சிங்க −1, T2 என்ன கண்டுபிடிச்சிங்க 3 கண்டுபிடிச்சிங்க, அப்போ T3 மட்டும் இங்கே இருக்குது. இது ரெண்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 கிடைக்கும், அந்த 2 இருந்தால் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 − 2 = 7, அப்போ T3 = 7. இப்போ என்னெல்லாம் கிடச்சிச்சு, T1 T2 T3 கிடச்சிச்சு, அப்போ எழுதிக்கலாமா T1 = −1 T2 = 3 T3 = 7, அப்போ −1, 3, 7, etc. புரிஞ்சுதுங்களா. இதில் வந்து டி கண்டுபிடிச்சிக்கலாமா, அதாவது டி எது கண்டுபிடிக்கிறோம், இது ஏபியான்னு சொல்கிறதுக்கு, புரிஞ்சுதா. காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே அளவாக வந்துச்சுன்னா தான் ஏபின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக டி கண்டுபிடிக்கிறோம். டி ஈக்குவல் பாருங்க, ஸோ நம்ம D1 D2 எடுத்துக்கலாம், ஏன்னா அது ஈக்குவல் காட்டுறதுக்காக பாருங்க. D1 =
இந்த 3ல இருந்து இந்த மைனஸ் 1 மைனஸ் பண்றீங்க சோ 3 மைனஸ் மைனஸ் 1 சோ பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு 4 ஆயிடுச்சு அடுத்து d2 கண்டுபிடிக்கிறீங்க சோ 7 மைனஸ் 3 அது 4 அப்போ d1 ஈக்குவல் டு d2 அப்ப என்ன சொல்லிரலாம் therefore the series is an ap எனவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் ஓகேவா இதுல another method ஒன்று இருக்குனே அதாவது sn கொடுத்துட்டாங்க அப்படினா அதாவது n terms ஆட் பண்ண sn அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படினா s1 s2 s3 கண்டுபிடிச்சு அந்த s1 அப்படிங்கிறது என்னது t1 தான் இல்லையாங்கனே s1 அப்படிங்கிறது ஒரே ஒரு டம் ஆட் பண்ண மாதிரி தான் சோ t1 தான் அது a தான் s2 அப்படிங்கிறது ரெண்டு டம் ஆட் பண்றோம் t1 t2 அப்படி சொல்லிட்டு s3 அதே மாதிரி சொல்லி அதுல இருந்து t1 t2 கண்டுபிடிச்சு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ்ல இருந்து d எடுத்து பார்த்து d ஒரே அளவா வந்துச்சுனா ap சொல்லலாம் இல்லைனா பாருங்க nth டம் இருந்துச்சு அப்படினா இப்படியும் சொல்லலாம் அது எப்படி பாருங்க sn equal to அவங்களே கொடுத்திருந்தாங்க சோ அதல இருந்து ஒரு n வெளியிடுறீங்க இது வந்து அந்த கொடுத்திருக்கிற கூடிய ஃபங்ஷனையே சால்வ் பண்றது புரிஞ்சுதுங்களா பாருங்க இங்க என்ன வெளியிடலாமா உள்ள இருக்கு 2n minus 3 அப்படிን இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க இந்த 2n 4n by 2 எழுதிக்கிறேன் அதாவது 2n 4n by 2 எழுதிக்கலாம் இப்படி பாருங்க 2 2 கேன்சல் ஆயிடுச்சுனா எகைன் அது 2n ஆயிடுச்சு இல்லையா இந்த 4 இந்த 2 ஆல் கேன்சல் பண்ணா இங்க என்ன கிடைக்க 2n தான் மறுபடியும் எகைன் 2n ஆ மாறிடும் சோ அந்த 2n நான் 4n by 2 அப்படிን எழுதிட்டேன் ஓகேவா அடுத்து 3 6 பை 2 எழுதலாமா கண்ணு எழுதலாம் 6 பை 2 என்னதான் 3 தான் ஒரு காம்பினேஷன் தேவைப்படுது அதனால எழுதிக்கிறோம் புரிஞ்சுங்களா அப்போ n வெளியிடுத்துட்டு 4n பை 2 மைனஸ் 6 பை 2 எழுதிக்கிறோம் ஓகேவா ஓகே அடுத்தது இந்த ரெண்டுலயுமே பை 2 இருக்கனால அதை வெளியிடுக்கணும் நமக்கு இங்க n பை 2 வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இந்த 2 வெளியிருந்துச்சுன்னா எங்க இருக்கு 4n இருக்குது மைனஸ் 6 அடுத்து பாருங்க 4n 6 எழுதிக்கலாம் மைனஸ் 4 மைனஸ் 2 இதெல்லாம் ஞாபகம் இருந்தா தான் பண்ண முடியுங்கன்னு சோ அது உங்களுக்கு ஈஸி ஓகேவா இந்த இடத்துல என்ன ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தா தான் பண்ண முடியும் இல்லையா கண்ணு பட் அது அப்படி கிடையாது எஸ்என் இருக்குன்னா எஸ் ஒன் எஸ் டூ ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் அதுல இருந்து t1 t2 எடுத்துடலாம் ஓகேவா உங்களுக்கு எது ஈஸியாக பண்ணிக்கோங்க பாருங்க மைனஸ் 4 மைனஸ் 2 பிரிச்சாச்சு அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாருங்க இங்கே ஒரு 4 இருக்கு இங்கே ஒரு 4 இருக்கு ஓகே அப்ப மைனஸ் 2 எந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டெப்ல இங்க வந்துருங்கன்னு என் பை 2 அப்படியே இருக்குது இந்த மைனஸ் 2 அப்படியே இருக்குது இதுல இருந்து 4 வெளியெடுக்கிறேன் சோ என் மைனஸ் 1 ஆயிடுச்சு இது பார்க்க எப்படி கண்டிருக்குது என் பை 2 இன்ட்டு அதாவது இதை எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா என் பை 2 இன்ட்டு 2a plus n minus 1 into d அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏபி இல்லையா இந்த ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஏபி அதுக்காக ஓகேவா ஓகே பாருங்க இந்த மைனஸ் 2 மைனஸ் 1 இன்டு 2 பிரிச்சாச்சு புரிஞ்சுங்களா இந்த என் 4 இன்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 1 அந்த பக்கம் 4 போயிடுச்சு ஓகேவா கண்ணா ஓகே இது எப்படி இருக்கு பாருங்க n பை 2 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி அப்படின்ட்டு இருக்குதாக்கண்ணு ஓகேவா பாருங்க அப்ப ஏ அப்படிங்கிறது என்ன கண்ணு இங்க மைனஸ் 1 டி அப்படிங்கிறது என்ன கண்ணு 4 எழுதிக்கலாமா பாருங்க ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1 டி ஈக்குவல் டு 4 சோ இந்த ஃபார்முலா அவங்க கொடுத்த ஃபார்முலா nth டேர்முக்கு மேட்சா வந்துருச்சு சோ ஓகேவா சோ த சீரியஸ் இஸ் ஆன் ஏபி எனவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அது டஃபா இருக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் ஆன்சர் புரிஞ்சுங்களா இது ஒரு மெத்தட் இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம் அது ஏபின்னு சொன்னா சரி ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாலும் ஓகே ஃபார்முலாவுக்கு ஓரியன்டா வந்துருச்சு அவங்க கொடுத்த ஃபார்முலா மேட்சா வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்ல நானே ஒரு சீரியஸ் அதுல இருந்து உருவாக்கி அந்த nth டேர்ம்ல இருந்து அதாவது எஸ்என்ல இருந்து எஸ்என்எஸ்ட் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு சீக்வன்ஸ் ஒரு சீரியஸ் உருவாக்கி அது ஏபி மாதிரி இருக்குது டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்குதுன்னு காமிச்சாலும் ஓகே அடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க த தி 104th டேர்ம் அண்ட் 4th டேர்ம் ஆஃப் அன் ஏபிஆர் 125 அண்ட் 0 ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க 104th டேர்ம் அதாவது 104th டேர்மு 4th டேர்மும் கொடுத்துருக்காங்க அது ரெண்டு என்னன்னா 125 ஒன்று 0 ஒன்று 104th டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா 125 ஃபோர்த் டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா 0 இந்த ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ் அதாவது n சாரி எஸ் 35 கேக்குறாங்க என்ன கொடுக்கணும் நமக்கு ஒரு எஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும் ஏ வேணும் டி வேணும் என் வேணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும் அதே மாதிரி எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியணும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும் இந்த மூணு தான் நமக்கு தெரியணும் ஆனா அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு டேர்ம் கொடுத்துக்கிறாங்க 104th டேர்மையும் 4th டேர்மையும் கொடுத்துட்டு இது ரெண்டையும் கண் வச்சு கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் டேர்மு டிஃபரன்ஸ் என் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அதாவது எஸ் 35 சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே சம் தமிழ்ல பாருங்க
ஒரு குறிப்பிட்ட சாரிக்கான ஒரு அஞ்சாவது கணக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. எந்த உறுப்புகள் கொடுத்துக்கிறாங்கன்னு 104வது உறுப்பு 125 அப்படின்னும், 4வது உறுப்பு 0 அப்படின்னு கொடுத்துட்டு 35 உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. ஓகேவா, பண்ணலாமா பாருங்க. சொல்யூஷன் தீர்வு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டி 104 கொடுத்துருக்காங்க. அதாவது 104வது டேர்ம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், டி 104 அப்படின்னு நமக்கு தெரியும், அது 125. அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, டி 4 கொடுத்துருக்காங்க, அது 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க, டூ ஃபைண்ட் S35. S35 கொடுத்தனையுமே நம்ம அது SN-க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஸோ N=35N கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, T104 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஸோ TN-ஆவே A+N-1 D அப்படின்னு தெரியும். TN எனக்கு என்ன, TN அப்படின்னா என்னது, A+N-1 D அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ T104 அப்படிங்கும்போது A+N-1, அப்போ 104-1 D பாருங்க, A+104-1 D அதுதான் 125 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு நடுவில் போட்டுக்கலாம். இது எப்படி இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னா இப்படி பிரிக்கலாம் இல்லையா, T104-ஐ இப்படி எழுதலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஓகே, இப்படி பிரிச்சாச்சு. அடுத்தது ஏ அப்படியே இருக்குது, இது மைனஸ் பண்ண 103 D 125, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துங்க. இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கிட்டோம். அடுத்து T4 = 0 இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி பண்ணலாம். T4-னா நமக்கு என்ன தெரியும், A+N-1, ஸோ A+4-1 D அதுதான் 0. ஸோ A+4, இந்த டியை உள்ள என்ட் பண்ணிக்கலாமா கண்ணு, இல்லையே 4-1 3D தான் வருது இல்லையா கண்ணு. சரி சரி, இந்த டேர்ம்ஸ் தேவையில்லை பாருங்க. 4-1 வந்து நினைச்சு கண்ணு 3D ஆயிடுச்சு, இந்த லைன் தேவையில்லை கண்ணு பாருங்க. A+3D = 0, அப்போ A = என்னங்கன்னு -3D, புரிஞ்சுதுங்களா. A என்னன்னு கிடைச்சிச்சு, இந்த 3D இந்த பக்கம் போய் -3D ஆயிடுச்சு. இது ஏ, இது ஈக்குவேஷன் 2. இதில் அவ்வளோதான் பண்ண முடியும், ஸோ அப்படியே விட்டாச்சு. இதில் ஏன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியுது, ஸோ A = -3D இருக்குது, இதுலேயும் கொண்டு போகலாம். ஸோ இருந்தாலும் பெரிய நம்பர். ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த வேல்யூ கொண்டு அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு D வேல்யூ கிடைச்சிரும் பாருங்க. A = -3D அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ A+103D = 125. அப்போ ஏ ஒரு இடத்துல -3D + 103D = 125. இங்கே 3D இருக்குது, இங்கே 103D இருக்குது, ஸோ 3 போயிடும். 100D 100D = 125. அப்போ D = 125 / இந்த 100 கீழே வந்துச்சேக்கன்னு கீழே 100 டிவைட் பண்ணிக்கலாமா, அதாவது ஒரு 25 கேன்சல் பண்ணி இது 5 times, இது 4 times. ஓகே கண்ணா, அது வந்து 25 வந்து 4 times இருக்கும், இதில் 5 times இருக்கும். அப்போ D = 5/4 அப்படின்னு கிடைச்சிச்சா. ஓகே, இந்த D வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா A வேல்யூ கிடைச்சிடும் பாருங்க. D = 5/4 in ஈக்குவேஷன் 2. ஸோ A = 3 - 3 × D. ஸோ -3 × 5/4 பண்ணிக்கலாமா, மேலே -15/4 ஏ வேல்யூ கிடைச்சிச்சு. ஏவும் டியும் கிடைச்சிச்சு தான், என்னும் நமக்கு தெரியுது. ஸோ சீக்வன்ஸ் போட்டுடலாம் பாருங்க. ஏ என்னன்னு கிடைச்சிச்சு, -15/4 கிடைச்சிச்சு. டி என்ன கிடைச்சிது, 5/4 கிடைச்சிது. என் நமக்கு ஏற்கனவே தெரியும், 35 அப்படின்னு தெரியும். ஸோ S35 = எல்லாத்தையும் சம் பண்ணிக்கலாமா, அந்த சம் பண்ணுற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா பாருங்க. S35 = 35/2 2 into A. அப்போ ஏ என்ன, -15/4 +N-1 35-1 இது D 5/4. ஓகேவா, அடுத்து பாருங்க 35/2 அப்படியே இருக்கட்டும், இந்த 2 உள்ள இன்ட்டு பண்ணிக்கங்க. ஸோ -30/4 இது 34 ஆயிடுச்சு, 34 × 5 = 170/4. ஓகேவா, இந்த 4 அப்படியே இருக்குது, இந்த 34 5 இன்ட்டு பண்ணி 170. அடுத்தது இந்த 4 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம், ஸோ -30 + 170, ஸோ 140 ஆயிடுச்சு. இங்கே -30 வந்து மைனஸ் இருக்குது, இங்கே 170 இருக்குது, ஸோ அதில் மைனஸ் பிடிச்சா 140 / 4. ஓகே ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம், 140-ஐ 4 டிவைட் பண்ணால் 35 கிடைக்கும். இந்த 35/2 அப்படியே இருக்குது, ஸோ அதை ரெண்டும் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 1225/2, அதை வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 612.5. அவ்வளோதான் ஆன்சர், புரிஞ்சுதுங்களா. எப்படி கண்டுபிடிச்சிங்க, ரெண்டு ஈக்குவேஷனும்
அவங்க கொடுத்த ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தது இல்லையாக்கா, அதை வச்சு தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ டி 104ல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்க, அடுத்து டி 4ல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்க, அதில் ஏ வேல்யூ வந்து -3D கண்டுபிடிச்சிங்க, அதை அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் டி வேல்யூ கிடச்சிது, அந்த டி வேல்யூ எடுத்து மறுபடியும் ஏ வரக்கூடிய இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, ஏ வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேவா, அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி S35 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகே குட்டீஸ், இது மாதிரி எல்லா கணக்குகளுக்கும் ஈஸியான ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கண்ண, அப்படியே இந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுத்துருங்க, அப்புறம் வீடியோ பிடிச்சிக்கணும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மேலும் அனைத்து கணக்குகளும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. பாய் குட்டீஸ்.